வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு டிஎன்டெட் 2021 ஆசிரியர் தகுதி தேர்வு, தேர்வர்களுக்கான முக்கிய செய்திகள் என்ன என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தகவலானது எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு நண்பர்கள், இந்த 2021 ஆண்டில் தேர்தலுக்கு முன்னால் பல்வேறு அறிவிப்புகள் வரும் என்று மிக்க ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்புகள் தற்போது பொய்த்துவிட்டன. இந்த எதிர்பார்ப்புகள் 7 வருட காத்திருப்புகள், 7 வருடங்களாக ஏதாவது நியமனம் நடக்கும், எந்த முறையில் நடக்கும் என்று பல்வேறு தேடல்கள் இருந்த சூழலில் கண்டிப்பாக அது எதிர்காலத்தில் இருக்கும் நண்பர்களே. அந்த எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், எப்போது இதற்கான மாற்றங்கள் வரும், பழைய முறையில் இருக்குமா, புதிய முறையில் இருக்குமா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, மேலும் காலிப்பணியிடங்கள் அதிகரிக்குமா, இது குறித்து அனைத்து தகவல்களையும் முழுமையாக நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. கடைசி வரை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எதிர்காலத்திற்கு திட்டமிட பல்வேறு நல்ல நற்செய்திகள் காத்திருக்கிறது நண்பர்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியோருக்கு ஒரு நற்செய்தி என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா, தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் கூட ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைய, அதாவது மே 2 தான் வாக்கு எண்ணிக்கை நடந்தாலும், அந்த நாட்களில் அனைத்து வகையான தொடக்க பள்ளிகள், நடுநிலை பள்ளிகள், இதில் உள்ள இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், மேலும் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள், நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்கள், இது தவிர நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களிலிருந்து வட்டார கல்வி அலுவலர் நிலைக்கான பதவி உயர்வுகள், மேலும் நம்ம உயர்நிலை பள்ளியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்களாக பதவி உயர்வு அளித்தல், மேலும் எஞ்சியுள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு அளிக்க போகிறாங்க. மேலும் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள், மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடங்களை பதவி உயர்வு கொடுக்க போகிறாங்க. இது வந்து பட்டதாரி அல்லது முதுகலை பட்டதாரி பணியிடத்திலிருந்து வரும். மேலும் மாவட்ட கல்வி அலுவலர் பணம், இந்த அனைத்து வகையான பதவி உயர்வு கலந்தாய்வுகளையும் ஏப்ரல் 7 முதல் 30ஆம் தேதி இந்த கல்வி ஆண்டு இறுதிக்குள்ளே முடித்து கொள்ள வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனை வந்து நம்ம பள்ளிகளுக்கு, பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பதவி உயர்வுகள் அனைத்தும் இந்த கல்வியாண்டில் ஏப்ரல் இறுதியிலேயே முடிவடைந்தால்தான் அடுத்த கல்வியாண்டு சிறப்பாக இருக்கும். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் கூட கொடுக்கலாம், தேர்தல் நடைபெற்று முடிந்து விட்டதால் இந்த செய்திகளை கொடுக்கலாம், இந்த பணி, இந்த டிரான்ஸ்ஃபர் மற்றும் பதவி உயர்வை கொடுக்கலாம் என்று நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிற நண்பர்களே. இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்து கொண்டோம். ஆனால் ஒட்டுமொத்த இடைநிலை ஆசிரியர்கள் தொடக்க கல்வித்துறையில், அதாவது துவக்க பள்ளியாக இருக்கட்டும், நடுநிலை பள்ளியாக இருக்கட்டும், எத்தனை இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் வருகிறது என்ற தகவல் நமக்கு தெரிய வரும். உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளை பொறுத்தவரை பட்டதாரி ஆசிரியர்கள் அனைத்து பாடத்திற்கும் எத்தனை இந்த ஆண்டு காலி பணியிடங்கள் இருக்கிறது, அதாவது 2020-21ஆம் கல்வியாண்டில் எத்தனை என்ற ஒரு இறுதியான ஒரு செய்யப்பட்ட ஒரு காலி பணியிட எண்ணிக்கை நிலவரங்கள் தெள்ள தெளிவாக நமக்கு தெரிய வரும் நண்பர்களே. அதனால் அந்த இது வந்து நமக்கு மே மாதத்திற்கு பின்னர் புதிய அரசு பொறுப்பேற்கும் போது அந்த டேட்டா தெளிவாக இருக்கும் பொழுது பிற புதிய அறிவிப்புகள், புதிய நியமனங்கள் செய்வதற்கு பல வாய்ப்பாக அமையும் என்பதைத்தான் இதில் நாம் பார்க்கிறோம். அடுத்த கட்டமாக எதிர்காலம் எப்படி இருக்கும், அதாவது மே 2ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தாலோ புதிய என்ன நடக்கும், ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவருக்கு எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். மே 2ஆம் தேதிக்கு பிறகு இதே ஆட்சி தொடர்ந்தால்
நமக்கு வந்து தற்போதைய அதே சூழல் இருக்கும். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த தற்போதைய அரசினுடைய கொள்கை முடிவுகள் என்ன இருக்கோ, அப்போட்டி தேர்வுனா போட்டி தேர்வு அதே முறை நடக்கும். ஆனால் கண்டிப்பாக ஆசிரியர் நியமனங்கள் கண்டிப்பாக நடைபெறும். ஏன்னா 7 ஆண்டுகளாக பணியிடங்கள் நிரப்பப்படாதனால அது நடைபெறும். இப்போது தற்போதை போன்ற ஆனுவல் பிளானரில் சொன்ன 2020 ஆனுவல் பிளானரில் முதலில் சொன்ன அந்த இடைநிலை ஆசிரியர் காலை பணியிடங்கள் பட்டதாரி ஆசிரியர் காலை பணியிடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட அதை வந்து செயல்படுத்த முடியாமல் தான் ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு அறிவிப்பை வெளியிடலை. சிறப்பு ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பை கூட வெளியிட்டது, அந்த சூழலில் வெளியிடவில்லை. ஆனால் இதே நியமன முறை கண்டிப்பாக தொடரும், எந்த குழப்பமும் வேண்டாம். தற்போது வரலை, ஒருவேளை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அடுத்து மே 2க்கு பிறகு மற்ற ஆட்சிகள் தொடர்ந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் கண்டிப்பாக எழுதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அதனால் புதிய ஆட்சி தொடர்ந்தால் என்ன நடக்கும், பல மாற்றங்கள் நிகழப்போகும். அதாவது ஆசிரியர் நியமன முறையில் பல்வேறு மாற்றங்கள், அவங்களுடைய கொள்கை முடிவுகள் எப்படி இருக்குது, நியமன ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியோருக்கு என்ன மாதிரியாக நியமனம் நடைபெறும் என்ற இது அது மே 3ஆம் தேதி அந்த நாட்களில் நமக்கு தெரிய வரும். அப்போ மே 3ஆம் தேதிக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறப்பாக காணொளி, அதாவது ஆட்சி மாற்றம் இல்லாட்டி பழைய ஆட்சி தொடர்ந்தால் எந்த முறையில் இருக்கும் நாங்கள் அந்த தகவல்களை தெள்ள தெளிவாக கூற காத்திருக்கிறேன். அதுவரை நாம் வந்து கண்டிப்பாக பொறுமை காக்க வேண்டியது அவசியம். ஏன்னா எதையுமே உறுதியிட்டு சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நண்பர்களே, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி முடித்த அனைத்து நண்பர்களும் செய்ய வேண்டிய ஒரு சின்ன செய்தி தான் இது. நீங்கள் ஏற்கனவே செய்து இருப்பீர்கள், இருந்தாலும் கூட ஒரு முறை ஒரு நினைவூட்டலாக அந்த ஒரு தகவலை நான் சொல்கிறேன். உங்களது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான சான்றிதழ்களை வேலை வாய்ப்பக பதிவு செய்து கொள்ளுங்கள், தங்கள் மாவட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இது வந்து தாள், அதாவது வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்யும் போது பல மாவட்டங்களில் இந்த இது வந்து பல குழப்பங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிற நண்பர்களே. இதில் பார்க்கும்போது அந்த டிகிரி அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வருகிறது நண்பர்களே. இதில் தாள் 1 மற்றும் தாள் 2க்கு தனித்தனியாக குறிக்கப்படவில்லை, ஆனால் 2 களம் இருக்குது. அதில் ஒருவேளை நீங்கள் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 1, 2 அப்படின்னு போட்டு நம்மளாகவே பதிவு செய்ய வேண்டிய சூழல் தான் இருக்குது. ஆன்லைன் முறையில் உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாகவோ இல்லாட்டி கணினி மூலமாக எழுதி பண்ணிவிடலாம். மேலும் நீங்கள் எந்த பாடத்திற்கு மேஜராக நம்ம படிச்சிருக்கோம் அந்த தகவல் எதுவுமே அந்த வேலைவாய்ப்பக பதிவுகள் இல்லை. காரணம் என்னென்னா அந்த வேலைவாய்ப்பக பதிவு சூழலில் அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வு ஒரு பொதுவாக வைத்துள்ளார்கள். இன்னும் அதற்கான ஒரு அரசாணைகள் பெறக்கூடிய கண்டிப்பாக பதிவு செய்யணும். அதற்கான ஒரு துணை கட்டங்கள், அதாவது எந்த ஆண்டு எப்போ தேர்ச்சி அடைஞ்சாங்க, அவங்க முதன்மை பாடம் என்னது, எதில் தேர்ச்சி அடைஞ்சாங்க, எத்தனை மார்க்கு, அந்த தெளிவான இது இல்லை. பொதுவாக டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்குது. நிறைய நண்பர்கள் பதிந்து வைத்துள்ளார்கள், பதியாமலும் நிறைய இருக்காங்க. இருந்தாலும் அதை பதிந்து வைத்து கொள்ளுங்க. அதுக்காக இது பின்னாடி வேலை வாய்ப்பக 13 அப்படின்னு சொல்கிற நம்ம வேலையை கடமையை செய்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மே 3ஆம் தேதிக்கு பிறகு அப்போது உள்ள சூழலை பொறுத்து நான் பல்வேறு தகவல்களை, உறுதியான தகவல்களை, நம்பிக்கையான எதிர்கால வாய்ப்புகளை நான் கண்டிப்பாக தெளிவாக பதிவிடுவேன். தற்போது நீங்கள் செய்ய வேண்டியது இதை செய்து வைத்து கொள்ளுங்கள். எந்த குழப்பம் இருந்தாலும் நீங்கள் தாள் 1 பதிந்தாலும் அந்த பேப்பர் 1, 2 வராட்டையும் நீங்கள் அதை வந்து 2 டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு பதிந்து வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த 2021 முக்கிய செய்தி என்னன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு இந்த மாதம் கூட தொடர்ந்து மாணவர் சேர்க்கை பள்ளிகளில் அனைத்து வகையான பள்ளிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 2021-22 கல்வியாண்டில் கண்டிப்பாக மாணவர் சேர்க்கை மிக அதிகமாக இருக்க வாய்ப்பு உள்ளது. காரணம் என்னன்னா தமிழ் வழி கல்வி, கட்டாய தமிழ் வழி கல்வி TNPSC தேர்வுகளுக்கு தொடக்க நிலையிலிருந்து தேவை. மேலும் அரசு பள்ளிகளில் பயின்றால் மட்டுமே மருத்துவ சீட்டு இடஒதுக்கீடு 7.5% இருக்குது. பல்வேறு விலையில்லா நலத்திட்டங்கள் இருக்குது. மேலும் கொரோனா 2ஆம் அலையினால் வேலை வாய்ப்பு பெற்றோர்கள் இழந்த சூழலில் கண்டிப்பாக மாணவர் சேர்க்கை மிக மிக அதிகமாக அதிகரிக்கும். அதனால் ஆசிரியர் தேவையும் மிக அதிகமாக அதிகரிக்க வாய்ப்புள்ள இந்த சூழலில் கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வு கண்டிப்பாக வரும். அதே நேரத்தில் ஆசிரியர் நியமனமும் கண்டிப்பாக நடைபெறும். தொடர்ந்து நம் தன்னம்பிக்கையோடு இருக்க எதிர்காலம் உங்களுக்கே.
இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்துக்கணும் அனைவருக்கும் நன்றி கூறுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கல்வி கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.